ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டென் டூ தமிழா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே அமேசிங்கான ஒரு தகவல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை விளையாடிய கிரிக்கெட் தொடரில் 25,000 ரன்களுக்கு மேல் அடித்து சாதனை பெற்ற 5 ஜாம்பவான்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஜாம்பவானை பற்றி பார்ப்போம். இவருடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்யூஸ் காலிஸ் அப்படின்னு தான் இவருடைய பெயர். இவரை வந்து தென்னாப்பிரிக்காவின் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு. அடுத்ததாக இவர் பார்த்தீங்கன்னா, 19 வருடம் சர்வதேச கிரிக்கெட் அணியில் விளையாண்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து இவர் வந்து 62%, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 49.5% என மொத்தம் 25,534 ரன்களை அடித்து சாதனை படைத்து 5வது இடத்தை பெற்றிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது 4வது இடம் யார் அப்படிங்கிறது தான். இவருடைய பெயர் மகிலா ஜெயவர்தனே அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். இவர் வந்து இலங்கை அணியைச் சேர்ந்தவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அப்படின்னு மொத்தம் 652 போட்டிகளில் பங்கேற்று 25,957 ரன்களை அடித்து 4வது இடத்துல இருக்கார். இவருடைய சதம் சராசரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 64.73% பெற்றிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இவருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்கி பாண்டிங் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். இவர் வந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியைச் சேர்ந்தவர். இவர் வந்து ஆஸ்திரேலிய அணி 2 முறை உலகக்கோப்பையை பெற்றதுக்கு ரொம்பவே காரணம் வகித்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இவருடைய ஆட்டம் வந்து ரொம்பவே சிறப்பாக அமையும். ஆஸ்திரேலிய அணியின் மிகச்சிறந்த வெற்றி நாயன் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இவர் வந்து மொத்தம் 560 போட்டி விளையாண்டுருக்காரு. அதில் 71%, 144.4% அடித்து மொத்தம் 27,483 ரன்கள் அடித்து 3வது இடத்துல இருக்கார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற 2வது ஆள், அப்படி 2வது நம்பர் யார் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் யாருன்னு. இவருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமார் சங்கக்காரா அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். இவர் வந்து இலங்கை அணியைச் சேர்ந்தவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் மிகச்சிறந்த விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இவருடைய விளையாட்டும் மிகச்சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 2015 தன்னுடைய ஓய்வை தானே அறிவித்து அதுலேருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. இவர் எத்தனை ரன்கள் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, 28,016 ரன்கள் அடித்து 2வது இடத்தை வைத்திருக்கிறார். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட், அதாவது முதல் 25,000 ரன்களுக்கு மேல் அடித்து முதலில் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரம் அவர் யார் அப்படின்னு. வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் அந்த முதல் இடத்துல இருக்கவர். இவர் வந்து கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னே சொல்லலாம் இவரை. ஏன்னா அந்தளவுக்கு இவருடைய ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவர் வந்து 100%, 124.5% அடித்து, அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக ஒரு போட்டியில் 200 ரன்கள் அடித்து சாதனை படைச்சிருக்காரு. இன்றைக்கு வரையும் அந்த சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க கிரிக்கெட் வீரராக இருக்கார் சச்சின் டெண்டுல்கர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவர் வந்து மொத்தம் எத்தனை ரன்கள் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34,357 ரன்கள் அடித்து முதல் இடத்தில் இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் இதுபோல் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.